வணக்கம் நேயர்களே நாடு முழுக்க மிகவும் பரபரப்பான செய்திகள் வெளிவந்த வனமாகவே இருந்துகிட்டு இருக்கு இந்திய அளவில் மட்டுமில்லாம உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி பல செய்திகள் வேடிக்கையாகவும் விசித்திரமானதாகவும் மக்கள் மத்தியில் வெளியாகியிருக்கு அந்த வரிசையில் இப்போது வடகொரியா வெளியாகி வெளியாகியிருக்க ஒரு செய்தியானது உலகம் முழுக்க மிகப்பெரிய பரபரப்புகளை ஏற்படுத்தியிருக்கு பொதுவாகவே ஒரு ஜனநாயக நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுக்க முழுக்க மக்களுக்கான திட்டங்கள் தான் நிறைவேற்றப்படணும் மக்களுக்கான செயல்முறைகள் பற்று மட்டும்தான் அவங்க நடைமுறைப்படுத்தணும் மக்களை தேவையில்லாத சர்வாதிகாரத்துக்கு உட்படுத்துறதோ இல்லை இந்த விஷயத்தை தான் செய்யணும் அப்படிங்கிற நிர்பந்தப்படுத்துறதோ ஜனநாயக ஆட்சியில் இருக்கக்கூடாது ஆனால் அதையும் மீறி இன்றைக்கி பல நாடுகளில் மக்களுக்கு எதிராக பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஒரு நாட்டுடைய அரசானது எந்த அளவுக்கு சர்வாதிகாரம் செய்ய முடியுமோ அளவுக்கு சர்வாதிகாரம் செஞ்சு அந்த மக்களுடைய வாழ்க்கையை நிலைக்குளிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இப்போது வடகொரியா நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்க ஒரு சட்டம்தான் மிகப்பெரிய பரபரப்பை இன்றைக்கி உலகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு வடகொரியா நாட்டுடைய அதிபரால் இப்போ ஒரு சில சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இன்னும் பதினோரு நாட்களுக்கு அந்த சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எதற்காக அந்த திட்டம் அந்த திட்டத்தில் என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்ன நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலானது இன்றைக்கி மக்கள் மதியில் மிகப்பெரிய பரபரப்பையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு வடகொரிய அதிபர் கிம்காம் உன்னின் தந்தை சென்ற வருடம் உயிரிழந்து போனார் அவருடைய நினைவு தினமானது கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தான் வடகொரியாவில் அனுசரிக்கப்பட்டுச்சு அவருடைய நினைவு தினத்தை ஒட்டி அங்கே பதினோரு நாட்கள் முக்கியமான கடும் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அவருடைய தந்தை இறந்ததுக்காக எதுக்காக இப்போ பதினோரு நாட்கள் கட்டுப்பாடுகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பலரும் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகள் தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வடகொரிய அதிபரான கிம்காம் முன்னின் தந்தை சென்ற வருடம் உயிரிழந்து போய் அவருடைய நினைவு தினமானது கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அனுசரிக்கப்பட்டிருக்கு அவருடைய நினைவு தினத்தை ஒட்டி இன்னும் பதினோரு நாட்களுக்கு வடகொரியாவில் எந்த மக்களுமே சிரிக்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டிருக்காங்க என்னடா இது விசித்திரமான சட்டம் அப்படின்னு கேட்குறீங்களா அதே சட்டத்தை தான் அங்கே நிறைவேற்றியும் இருக்காங்க பதினோரு நாட்களுக்கு அங்கே இருக்க மக்கள் யாருமே சிரிக்கக்கூடாது மது புகை போன்ற எந்த பழக்கங்களையுமே ஈடுபடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் கொண்டாடக்கூடாது பிறந்தநாள் விழாக்கள் திருமண நாள் விழாக்கள் இப்படி எதுவுமே கொண்டாடக்கூடாது அப்படின்னு கடும் சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டுமே இது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வரைக்குமே ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்களுக்கு இந்த விஷயங்கள் அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருடம் பத்தாவது வருடம் அப்படிங்கிறதுனால பதினோரு நாட்கள் மொத்தமாக யாருமே சிரிக்கக்கூடாது முக்கியமான நிகழ்வுகளை கொண்டாடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் புகைப்படுத்தல் மது அருந்துதல் போன்ற எந்த விஷயங்களையுமே செய்யக்கூடாது அப்படின்னு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இதை தாண்டி இன்னும் தொழிலதிபர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல விஷயங்களை அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க பொதுமக்களும் சரி தொழிலதிபர்களும் சரி அருகில் இருக்க பிச்சைக்காரவங்களுக்கு கண்டிப்பாக உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையும் ஏற்றிருக்காங்க என்ன தான் இதில் ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட மக்கள் சிரிக்கக்கூடாது விழாக்களை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு இது உண்மையான விஷயம் அப்படின்னு தெரியலை அப்படின்னு மக்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு நாட்டுடைய சர்காதிகாரம் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு உலக வல்லுநர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க இதை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்